வணக்கம் என் குருநாத சிவாக்கிரன் சிறந்த பதிவு. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து இன்வெர்டர் ஏசி வாங்கலாமா, நான் இன்வெர்டர் ஏசி வாங்கலாமா, அப்புறம் அடுத்த மாதிரி இன்வெர்டர் நம்ம வீட்டுக்கு போகிற இன்வெர்டர் வந்து அந்த ஏசியில் இருக்குமா அப்படின்ற ஒரு குழப்பம்லாம் இருக்குது. அதுக்கான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏசி இன்வெர்டர் வந்து தாராளமாக வாங்கலாம், ஒன்றும் அது வந்து நல்ல ஒரு இதுதான். ஆனால் வந்து நம்ம என்ன பர்பஸ்க்கு வாங்குகிறோம், எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்வெர்டர் நம்ம வீட்டுக்கு போகிற இன்வெர்டர் அதில் இருக்காது. சப்போஸ் வந்து அதற்கான முழு தகவலும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து ஏசி சப்ளை தான் வரும். அந்த நம்ம சில எலக்ட்ரானிக்கல் சர்க்யூட் வச்சுருப்போம், அதுக்கு வந்து டிசி சப்ளை தேவைப்படும். அதாவது ஏசியே நம்ம டிசியை மாற்றி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி வச்சு டிசியை வந்து ஏசியை மாற்றுவோம். அதாவது நம்ம சப்போஸ் பவர் சப்ளை வரல, எலக்ட்ரிசிட்டிலேருந்து நம்மளுக்கு பவர் சப்ளை வரல அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு பேட்டரி வச்சுருப்போம். அந்த பேட்டரி மூலிமா பேட்டரியில் டிசி சப்ளை வரும். அந்த டிசியை இன்வெர்ட்ரு வச்சு நம்ம ஏசி சப்ளை மாற்றுவோம். அந்த மாதிரி இப்போது இன்வெர்டர் ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெர்டர் ஏசியில் ஏசி ஆல்ரெடி ஏசி தான் வரும், ஏசி சப்ளை தான் ஏசிக்கு வருது. ஆனால் இதில் என்ன மாடுலேஷன் வந்து நான் இன்வெர்டருக்கும் இன்வெர்டர் ஏசிக்கும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இதை பற்றின வீடியோ போட்டிருப்பேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இன்வெர்டர் ஏசியில் ஒரு ஒரு ரூமுக்கு வந்து ஒரு கூலிங் வருது, டிகிரி நம்ம செட் பண்ணிக்கிறோம், ஒரு 25 டிகிரி நம்ம செட் பண்ணிக்கிறோம்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்வெர்டர் ஏசி ஆரம்பிக்கும் போதே எடுத்த உடனே என்ன பண்ணும், ஓவரான ஆம்ஸ் எடுக்கும். எப்போதுமே அந்த மோட்டர் அதில் கெப்பாசிட்டி டைப் மோட்டரில் வந்து என்ன பண்ணுன்னா, ஆரம்பிக்க உடனே அதிகமான கரண்ட் எடுக்கும். ஒரு 6 ஆம்ஸ் எடுக்குதுன்னு வச்சிங்கன்னா, எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸ் எடுக்கும். அப்போ 10 ஆம்ஸ் எடுக்கும்போது அந்த ஸ்டார்டிங் கரண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் பில்லு ஓவரால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 24 டிகிரி 25 டிகிரி வர வரைக்கும் கம்ப்ரஸர் ஒரே ஸ்பீடில் ஓடும். அதுக்கப்புறம் ஒரு கரெக்டான ரீச் ஆகிப்போச்சுன்னா கம்ப்ரஸர் கட் ஆகிடும். அப்போ திருப்பி அது வந்து ரீச் ஆகிறதுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதே போல் ஓவரால் கரண்ட் எடுக்கும். இப்போ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு ஃபர்தராக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்து தான் நமக்கு இன்வெர்டர் ஏசி கொண்டு வந்தாங்க. இப்போ இன்வெர்டர் ஏசியில் அப்படி என்ன பண்ணுன்னா, கண்டினியூஸாக மோட்டர் ஓடும். அந்த கண்டினியூஸாக ஓடுறது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மோட்டரை வந்து நம்ம வந்து கரண்ட் மூலியமாகவும் லோவாக ஐ ஆக்கலாம், அப்படின்னா ஃப்ரீக்வன்சி மூலியமாகவும் லோவாக ஐ ஆக்கலாம். அப்போ இவங்க என்ன கொண்டு வந்தாங்க, அந்த ஃப்ரீக்வன்சி மூலியமாக லோ ஐ ஆக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொண்டு வந்தாங்க. அதாவது இப்போ நம்ம 25 டிகிரி வைக்கிறோன்னா, அந்த ரூமில் எப்போதுமே கண்டினியூஸாக 25 டிகிரி மெயின்டென்ஸ் ஆகிற மாதிரியும் கம்ப்ரஸர் ஓடாது, அந்த 25 டிகிரியும் மெயின்டென்ஸ் பண்ணினே வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கம்ப்ரஸர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 3000 RPM எடுக்கும், அப்புறம் 2000 RPM எடுக்கும், அப்புறம் 1000 RPM, அப்புறம் 1000 RPM கம்மியாக வந்து அது கண்டினியூஸாக அந்த 25 டிகிரியை வந்து மெயின்டென்ஸ் பண்ணும். அப்போ அந்த 25 டிகிரி நம்மளுக்கு கண்டினியூஸாக மெயின்டென் நம்மளுக்கு ஓவரால் கரண்ட் பில்லு ஆகவே ஆகாது. சரி, அது எப்படி சுழற்சி வேலை செய்து நம்ம ஏன் ஃப்ரீக்வன்சி எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், பிபி சப்ளை வரும், சப்ளை கொடுப்போம், அதுக்கப்புறம் கன்வெர்டர் ஏசி கன்வெர்டராக மாற்றி ஏசியை டிசியை மாற்றி டிசியை மறுபடியும் ஏசியாக மாற்றும். அந்த இன்வெர்டர் சர்க்யூட் அந்த இன்வெர்டர் எதுக்கு வச்சுக்கிறேன்னா, ஏசியை டிசியாக மாற்ற டிசியை ஏசியாக மாற்றி அந்த அங்கே இருக்கிற பிஎல்டிசி என்ற மோட்டர் கம்ப்ரஸரை ஏக்கிறதுக்காக தான் இது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு விதமான டைப்பில் வரும். ஒன்று வந்து சைன் வேவ்ஸ் அப்படின்னு வரும், அதாவது சைன் வேவ் அப்படின்னு வரும். ஒன்று வந்து ஸ்கொயர் வேவ்னு வரும், இது வந்து ஸ்கொயர் வேவும். அப்போ இந்த டைப்பில் வந்து ஸ்கொயர் வேவ் டைப்பை வந்து அவங்க பின்பற்றிருப்பாங்க. அந்த ஸ்கொயர் வேவ் டைப்புக்காக தான், அதாவது டிசியே இன்வெர்ட்டரை வச்சு ஏசியாக மாற்றி அப்போ நம்மளுக்கு கொடுப்பாங்க. இது வந்து ஒரு த்ரீ-ஃபேஸ் சர்க்யூட் மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த இன்வெர்ட்டர் சர்க்யூட் வேலை செய்யும். அப்போ இந்த இன்வெர்ட்டர் வாங்குறதுனால நம்மளுக்கு வந்து கரண்ட் பில்லு ஓவராலாக ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நம்மளுக்கு மெயின்டென்ஸாக ஒரு லோ பெர்சன்டேஜ் தான் நமக்கு இன்வெர்ட்டர் ஏசி நம்மளுக்கு கொடுக்கும். சரி, இன்வெர்டர் ஏசியான சர்வீஸ்க்கு மட்டும் நம்ம தனியாகவே ஒரு சேனல் ஆரம்பித்து இன்வெர்டர் ஏசி சர்வீஸ் அப்படின்னு போடலாம் இருக்கிறேன். இப்போ ஏசி டெக்னீஷியன் யாராக இருந்தாங்கன்னா, அந்த இது வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏசி டெக்னீஷியனாக இருந்தால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நான் வேறொரு சேனலில் இன்வெர்டர் மட்டும் பற்றி, அதாவது இப்போ நம்ம இது ஒரு பொதுவான சேனலாக இருக்கும், அந்த இன்வெர்டர் பற்றியான சேனல் மட்டும் தனியாக ஆரம்பித்து அது சர்க்யூட் எப்படிலாம் சர்க்யூட் என்னென்ன இருக்கும், எப்படிலாம் நம்ம சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தகவலை அந்த இன்வெர்டருக்கு மட்டும் நம்ம ஒரு சேனல் போடலான்னு இருக்கிறேன். அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க, நம்ம அதை பற்றியான தகவல் மட்டும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.